அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பெஸ்ட் தமிழ் டுடோரியல், நான் உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து விண்டோஸ் எக்ஸ்பி அல்லது விண்டோஸ் 7 அல்லது விண்டோஸ் 8 அல்லது விண்டோஸ் 8.1 அல்லது விண்டோஸ் 10 அப்படிங்கிற இந்த மாதிரி எப்படி மாற்றி சேஞ்சஸ் பண்ணுறது, அதாவது ஆண்ட்ராய்டு டு விண்டோஸாக சேஞ்ச் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதில் விண்டோஸ்லேருந்து ஆண்ட்ராய்டு எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேரோட லிங்க் வந்து என்னோட பிளாகில் இருக்குது, அந்த பிளாகோட லிங்க் வந்து அந்த வீடியோக்கு கீழே இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரோட சைஸ் பாருங்கள், 3 MB தான் கொடுத்துருக்காங்க. அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே டவுன்லோட் அப்படிங்கிற பட்டன் இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு லிங்க் ஓப்பன் ஆகும், மீடியா ஃபயர் அப்படிங்கிற அந்த லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரோட டவுன்லோட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எந்த வெர்ஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த வெர்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணிங்க முடிச்சதுக்கப்புறம் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது, 2.5 MB தான் மொத்தமாகவே இருக்குது. நான் விண்டோஸ் 7 சேஞ்சஸ் பண்ணுறேன், என்னோட ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து விண்டோஸ் 7 சேஞ்சஸ் பண்ணுறேன். ஸோ அந்த வெர்ஷன் நான் டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். ஸோ என் ஃபோல்டர் கொடுக்குறேன். ஸோ இதுதான் அந்த ஃபைல். இந்த ஃபைலில் வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோடனே அதில் ஒரு ஃபோல்டர் இருக்குது, அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணுறேன். அதில் சேஞ்ச் மை சாஃப்ட்வேர் எடிசன் 7 அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே ரன் கொடுக்குறேன். ரன் கொடுத்தோடனே உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்போ உங்கள் நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து விண்டோஸ் எப்படி மாற்றலாம், அது விண்டோஸ் வந்து ஆண்ட்ராய்டு எப்படி மாற்றலாம் அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு எதில் எது மாற்றணுமோ அந்த சில ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். அது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட மொபைலில் வந்து யூஎஸ்பி கேபிள் மூலமாக வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் ஒரு ஆண்ட்ராய்ட்லேருந்து விண்டோஸ் 7 மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறேன். இப்போ கிளிக் பண்ண உடனே என்ன ஆப்ஷன் என்ன நடக்குது அப்படிங்கிறத காமிக்கிற பாருங்கள். ஓகே, இப்போ என்ன சொல்லுது, ப்ளீஸ் கனெக்ட் யுவர் டிவைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுது. பட் ஆனால் வந்து நான் வந்து இன்னும் நான் வந்து யூஎஸ்பி மூலமாக வந்து என்னோடய மொபைலை கனெக்ட் பண்ணலை. ஏன் கனெக்ட் பண்ணலை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது லோட் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறேங்க, வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், சாரி சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு சொல்லி வருது. சாரி திஸ் டிவைஸ் இஸ் டூ ஸ்லோ ஆர் ப்ரொடக்டட் பை தி மேனுஃபேக்சர், ப்ளீஸ் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு டூப்ளிகேட் சாஃப்ட்வேர். இது மூலமாக நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலில் விண்டோஸாக மாற்ற முடியாது, விண்டோஸ் மொபைலில் ஆண்ட்ராய்டாக மாற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் எதாவது டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து எதுவும் ட்ரை பண்ணாங்கன்னா அதை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். இது நீங்கள் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலும் ஒர்க் ஆகாது, சும்மா ஒரு டம்மி சாஃப்ட்வேர் தான். இது வந்து நான் ஒரிஜினல் சாஃப்ட்வேர் நினச்சி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்பி மூலமாக கனெக்ட் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இது வந்து கன்ஃபார்மாக 100% ஒர்க் ஆகாது. நான் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணாமலே பாருங்கள், அது யுவர் டிவைஸ் டூ ஸ்லோ அப்படின்னு சொல்லி வருது. நான் கனெக்ட் பண்ணனால அதுதான் வரும், கனெக்ட் பண்ணால் அதுதான் வரும், இந்த மெசேஜ் மட்டும்தான் வரும், மற்றபடி இதில் ஒன்றுமே வராது. இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு டூப்ளிகேட் ஃபேக் சாஃப்ட்வேர். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஏதாவது ஆன்லைனில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எதுவும் நீங்கள் எனக்கு ட்ரை பண்ணாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.